ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அக்கா ஹேர் ஸ்டைல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தீங்க ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைட் ஹேர் ஸ்டைல் தான் வந்து போட போகிறோம் பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் சூட்டபிளாக இருக்கும் அண்ட் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஸாரிக்கு அதுவும் ஓணம் ஹேர் ஸ்டைல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணுற அதாவது ட்ரை பண்ணுறீங்க இல்லை ஓனம் மேக்கப் லுக் வந்து ட்ரை பண்ணுறீங்க இல்லை வந்து எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க கொஞ்சம் உங்கள் ட்ரெஸ் வந்து ஒரு வெஸ்டர்ன் மாதிரி இருக்குது இல்லை உங்கள் ட்ரெஸ் ட்ரெடிஷ்னல் மாதிரி இருக்குது என்ன மாதிரி இருந்தாலும் இந்த ஹேர் ஹேர்ஷெல் ரொம்ப சூப்பராக பக்காவாக இருக்கும் அண்ட் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சைடில் கோணமாக எடுத்து இந்த மாதிரி சைடாக பிரிச்சுக்கிட்டேன் அண்ட் பிரிச்சுட்டு ஒரே ஒரு பார்ட்டிஷன் மட்டும் சைடாக பிரித்ததில் எடுத்து அதை ரெண்டாக பிரித்து ஒன்றை வந்து விட்டுட்டு ஒரு இதை மட்டும் உள்ளே வந்து பிடிச்சிக்கிறேன் அண்ட் வந்து உங்களுக்கு சொல்கிற போது புரியலை அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ பார்க்கும்போது நல்லாவே வந்து கிளியராக புரியும் அண்ட் ரொம்ப ஈஸியான ஹேர் ஸ்டைல் அந்த இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பட் சைட் பன் ஹேர் ஸ்டைல் நான் வந்து அப்லோட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் வந்து நார்மல் இது மாதிரி வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் சார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வீடியோ அண்ட் வந்து ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் ரொம்ப சீக்கிரமாக சட்டன் பண்ணிடலாங்க மெயினாக அந்த தின் ஹேர் இருக்கும்ல என்னோட முடி வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்லுவீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி நல்லா வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு முடியாக எடுத்து ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் பண்ணுறேன்ல அந்த மாதிரி லைட்டாக அப்படியே தூக்கி விட்டு பஃப் மாதிரி க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து அந்த உள்ளே வந்து எடுத்து எடுத்து அதை பின் பண்ணணும்ல அந்த மாதிரி ஹேரை மட்டும் லைட்டாக தூக்கி விட்டீங்க அப்படின்னா பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அண்ட் நான் ஏன் வந்து அங்கே பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அங்கே வந்து மிரர் இருக்குது அதனால தான் அண்ட் வந்து நல்லா வந்து நீங்கள் பவுன்ஸே வேணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தூக்கி விட்டுக்கோங்க நல்லா விட்டு எல்லாம் டைட்டாக நல்லா ஒரு லூஸாக இல்லாமல் நல்லா டைட்டாக ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிடுங்க பாபி பின் போட்டு செக்யூர் பண்ணிடுங்க பின் போட்டு செக்யூர் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக வந்து நின்றும் அண்ட் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா பாபி பின் வந்து செ செக்யூர் பண்ணாட்டியும் நம்ம நார்மலாக அந்த பூக்குத்துற ஒரு நெளிவு நெளிவாக ஒரு ஹேர்பின் இருக்கும்ல அதை போட்டு செக்யூர் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்டாக் கிளிப்லாம் இருக்குல்ல அதை போட்டு செக்யூர் பண்ணலாம் இந்த டீன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நான் வந்து ஒரு சின்ன பார்ட்டிஷன் எடுத்து ட்ரிஸ் பண்ணி அப்படி லைட்டாக தூக்கி விட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன பஃப் மாதிரி கிரியேட் ஆகும் அண்ட் மெயினாக விஷயம் வாக் வந்து கோல்லாம் இருக்கக்கூடாது சைடில் பார்க்கும்போது வாகு அப்படியே அழகாக ஷேப்பாக இருக்கணும் அப்போ தான் அந்த ஹேர்ஷெல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் நான் வந்து ஹேர்ஷெல் பண்ணி முடிச்சு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாங்க அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ ஃப்ரீ ஹேர் கூட விட்டு போயிடலாம் ஃப்ரீ ஹேர்ன்ட்டு சாரி ஃப்ரீ ஹேர் கூட இந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டு போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா சைடில் இப்போ நான் போடுற மாதிரி நீங்கள் வந்து ஃபுல் ஹேரை சைடில் கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கோங்க அண்ட் ரப்பர் பேண்ட் கண்ணு தெரியாத அளவுக்கு சின்னதாக முடி எடுத்து அப்படியே அந்த ரப்பர் பேண்டை சுற்றி செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் அழகாக போகலாம் எங்கேயாவது வெளியே போகும்போது பாருங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வெளியே போகும்போது அண்ட் வந்து தேர்டாக இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் இதுவும் பண்ணலாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பன் ஹேர் ஸ்டைல் தான் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரீ ஹேராக விடலாம் அப்படி இல்லாட்டி சைல் பார்ட்டிஷன் மாதிரி கொண்டு வந்து சைடில் ரப்பர் பேண்ட் போட்டு விடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் சைடில் ரப்பர் பேண்ட் போட்டதை ரெண்டு பார்ட்டிஷனை டிவைட் பண்ணி அந்த ரெண்டு பார்ட்டிஷனை ஒரு பார்ட்டிஷன் மட்டும் ரெண்டாக டிவைட் பண்ணி இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி அப்படியே ரோல் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு பவுன்ஸியாக இருக்கும் ஹேர் வந்து நீங்கள் பன் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா பார்க்க கொஞ்சம் நிறைய முடி இருக்க மாதிரி இருக்கும் நிறைய பேத்துக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற டைமில் அவங்க வந்து பன் மேக்கர்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வச்சு வந்து பன் வந்து மேக் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு நம்மகிட்ட ஹேர் எக்ஸசைஸ்மே இல்லாமல் கொஞ்சம் அழகாக கொஞ்சம் ஸ்டைலிஷாக வந்து பன் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இந்த மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா லூஸ் பண்ணி விடுங்க கீழே வந்து ஒரு ரப்பர் பன் போட்டு செக்யூர் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா லூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பவுன்ஸியாக இருக்கும் கொஞ்சம் மெர்சி லுக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே உங்கள் முடியை சுற்றி விட்டு ஒரு யூ பின் போட்டு செக்யூர் பண்ணிடுங்க செக்யூர் பண்ணதுக்கப்புறம் மீதி எக்ஸஸாக ஒரு ஹேர் இருக்குது பாருங்கள் ஒரு பார்ட்டிஷியன் அந்த பார்ட்டிஷியம் சேம் இதே மாதிரி நான் வந்து பண்ண போகிறேன் அண்ட் வந்து பின் போட்டு செக்யூர் தான் நல்லா வந்து ஸ்டாண்ட் அப்படியே நல்லா நிற்கும் அப்படியே இல்லை அப்படின்னா உங்களுக்கு நழுவி வர மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதனால தான் நல்லா பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க அண்ட் நான் முன்னாடி விட்டேன்ல ஒரு செகண்ட் பார்ட்டிஷன் ஒன்று விட்டுருந்தேன்ல அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரெண்டாக பிரித்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி அப்படியே நல்லா ரோல் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் அடி வரைக்கும் ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ஒவ்வொரு முடி அப்படி தூக்கி விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே களைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா ஒரு மெர்சி லுக்கில் இருக்குமா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா வந்து நீங்கள் வந்து ரோல் பண்ணி களையாத அளவுக்கு நல்லா வந்து பாபி பின் போட்டோ இல்லை வந்து யூ பின் போட்டோ செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுத்தமாக வந்து கலையாது அண்ட் இதே ஹேர் செட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த மெர்சி லுக்கில் பேண்ட்லாம் வந்து விற்கும் கடையில் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இல்லை வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வரும் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கோம் நீங்கள் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நான் முடியும் வந்து ரோல் பண்ணுறேன் சும்மா ரோல் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்க்க பாருங்களே ஒரு மாதிரி அப்படியே சுற்றியாக முடி ஒன்ற ஒன்று ஒன்றா பிரிஞ்சு பிரிஞ்சுருக்கும் ஸோ லைட்டாக ஒரு சொட்டு ஆயில் எடுத்து அப்படியே லைட்டாக அந்த தலை குளிச்ச முடியல அப்படி லைட்டாக சுற்றி விட்டு விட்டிங்க அப்படின்னா இது ஒரு சூப்பர் ட்ரிக்கு இங்கே பார்க்கும்போது போது ரொம்ப அழகாக அப்படியே கேர்லிங் உங்கள்கிட்ட கேர்லாம் இல்லாமல் கர்லர்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த மத்தியம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து அழகாக பாருங்கள் நான் ஹேர் செட் பண்ணிட்டேன் ஹேர் செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு ஹேர் எக்ஸசைஸ் வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன் ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைலு அண்ட் ஹேஷ்டல் எப்படி இருக்குது அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அண்ட் தான் சட்டர்டே கேர் பை பை